வணக்கம் திராவிட சொல்லுங்க சார். சூப்பர் பார்த்தேன், நான் இப்போ தான் அவ்வளோத்தையும் பார்த்தேன். அதில் அப்பா படத்தை போட்டு அவருடைய அந்த நம்ம எம்கே தியாகராஜ பாதருடைய அந்த 20 நிமிஷம் ஸ்பீச்சு என்ன சூப்பராக இருக்கு. ஆனால் கொடி கட்டி வாழ்ந்தவர். ஆனால் அந்த காலத்தில் உள்ளவங்க நிறைய பேர் பாகவதருடைய தீவிர ரசிகர்களாக இருந்தவங்க தான். ஆமாம், அதில் சந்தேகமும் இல்லை. ஆமாம், உண்மை உண்மை சூப்பர். அவர் வரக்கே வரலாறை கேட்கும்போது மனசுக்கு கஷ்டமாகவும் இருக்குது. அவர் மனுஷனுக்கு எந்த அளவுக்கு அந்த நேரங்கள் மாறும்போது இடந்த இடைஞ்சல்கள்லாம் வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா பே கனக சிதம்பரம் ஐயா பார்த்தீங்களா, அவருடைய பேச்சு ரொம்ப திருத்தமாக அழகாக எழுதி வச்சு சூப்பராக பேசுகிறார். எனக்கு அது ரொம்ப உண்மையிலே பிடிக்குது. ஆமாம் ஆமாம், நல்லா நல்ல ஸ்பீச் கொடுத்தாரு. உங்களுக்கும் அப்பாவுக்கும் உள்ள அந்த கேள்வி பதில்களை எந்த அளவுக்கு அவர் தெளிவாக அருமையாக விளக்கி சொல்லிட்டார. அப்பாவுக்கும் அது பிடிக்கும்ல டிஎம்எஸ், ஏன்னு கேளுங்க. அந்த காலத்தில் பாகவதரை பிவி கிட்டப்பா சின்னப்பா சொல்கிறாங்கல்ல கிட்டப்பா, அவங்க ரசிகர்களாக இருந்தவங்கெல்லாம் டிஎம்எஸ் பிடிக்கும். அது அதில் மாற்றமே இல்லை. அழகாக சொல்லிட்டார். அதான் என் மகன், நீ என்னை கேட்கலை, நான் உன்னை சொல்லலை அப்படின்னு ஒரே பதில் சொல்லிட்டாருனால என்ன அர்த்தம்? நானும் அவருக்கு இப்போ பாட எனக்கு பிடிக்கத்தான் செய்யும், நீ இது வரைக்கும் என்னை கேட்கலையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். சூப்பர் சூப்பர், அருமையான ஸ்பீச்சு திராவிட சொல்லணும் சார். அதுக்கு நீங்கள் போட்ட அந்த படம் இருக்கு பாருங்கள், உண்மையிலேயே அவர் கனக சிதம்பரம் ஐயா உங்கள் அப்பா டிஎம்எஸ் ஐயா செமையாக இருக்குது. ஆமாம் சூப்பராக இருக்குது. அதை அவரும் நன்றி தெரிவித்து சொல்லியிருக்காரு பாருங்க. இல்லை உண்மையிலேயே ரொம்ப அம்சமாக இருக்குது, ரொம்ப பிரமாதம். தேங்க்யூ திராவிட செல்வன் சார், அருமையான ஒரு ஸ்பீச்சு. கனக சிதம்பரம் ஐயாவுக்கும் நன்றி. அப்புறம் அந்த வாழ்க்கை வரலாறு போட்டதும் அருமையாக இருந்தது. யார் நம்ம எம்கே தியாகராஜ பாதர் அவருடைய வாழ்க்கை அந்த பாடங்களை பேக்ரவுண்டில் போட்டு சூப்பராக இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ.